நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹேமிங் கோட்ஸ் ஹேமிங் கோட்ஸும் வந்து எப்படி இருக்குன்னா சிமிலராக லீனியர் பிளாக் கோட்ஸ் மாதிரி தான் இருக்கும் என்கமாக்கே லீனியர் பிளாக் கோட்ஸ் அதுதான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஹேமிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா நம்பர் ஆஃப் செக் பீட்ஸ் நம்பர் ஆஃப் செக் பீட்ஸ் எப்போவுமே நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம் க்யூன்னு மென்ஷன் பண்ணணும் க்யூ வந்து எப்போவுமே எவ்வளோ இருக்கணும்னா ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீன் இருக்கணும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிளாக் லென்த் பிளாக் லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா என் ஈக்குவல் டு டூ பவர் க்யூ மைனஸ் ஒன் இதாக இருக்கணும் பிளாக் ஓட லென்த்து நெக்ஸ்ட் ஒன்று நம்பர் ஆஃப் மெசேஜ் பிட்ஸ் நம்ம எப்போவுமே மெசேஜ் பீட்ஸை என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கேன் ரெப்ரசன்ட் பண்ணணும் நமக்கு என்ன தெரியும் க்யூ n என் மைனஸ் கேன்னு தெரியும் அப்போ மைனஸ் கே ஈக்குவல்டு என்ன வரும் க்யூ மைனஸ் என்ன்னு வரும் கே ஈக்குவல்ட்டு அப்போ என்ன என் மைனஸ் க்யூன்னு வரும் அப்போ இதான் எழுத்துடும் என் மைனஸ் க்யூ நெக்ஸ்ட் ஒன்று வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா த்ரீ தான் இருக்கும் தான் வந்து ஹேமிங் கோட்ஸுக்கான ஒரு சில கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று வந்து கோட் ரேட் கோட் ரேட் வந்து என்ன equation பார்த்தோம்னா கோட்ரேட்டாக எப்போவுமே என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம் ஆர் அப்போ ஆர் ஈக்குவல்டு என்னென்னா கே டிவைடட் பை என் இப்போ கே ஈக்குவல்டு என்னது என் மைனஸ் க்யூ டிவைடட் பை என்ன்னு சப்ஷியூட் பண்ணலாம் அப்போ என் டிவைடட் பை என் மைனஸ் க்யூ டிவைடட் பை என்னன்னு எழுதலாம் அப்போ என் என்னும் கேன்சல் ஆயிரும் ஒன் ஒன் மைனஸ் க்யூ டிவைடட் பை என்ன்னு எழுதலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து என் ஈக்குவல்டு நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் டூ பவர் க்யூ மைனஸ் ஒன் அப்போ இங்கே இருக்க எனக்கு வர இதை சப்ஷியூட் பண்ணலாம் அப்போ சப்ஷியூட் பண்ணோன்னா என்ன வரும் ஒன் மைனஸ் க்யூ டிவைடட் பை டூ பவர் கியூ மைனஸ் ஒன்னுன்னு வரும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாரிட்டி செக் மேட்ரிக்ஸ் பேரிட்டி செக் மேட்ரிக்ஸை எப்போவுமே என்னென்னு மென்ஷன் பண்ணுறோன்னா ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுறோம் ஹெச்இக்வல்ட் என்னன்னா பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ் ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணுறோம் ஹெச்இக்குவல்ட் என்னென்னா பி பவர் டி ஐ க்யூ க்யூ கிராஸ் என் இது சிம்மலாராக ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் மாதிரி தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிக்கல் நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் வரும் இங்கே வந்து பேரிட்டி செக் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ் வருது இதான் வந்து பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ்க்கான ஈக்குவேஷன் இதுதான் வந்து ஹாமிங் கோர்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கேபிலிட்டிஸ் ஆஃப் ஹாமிங் கோர்ஸ் இப்போந்த error detection d minimum greater than or equal to s plus 1 இந்த s value தான் என்னது error இப்போய் error correction நான் d minimum greater than or equal to 2t plus 1 இந்த t தான் வந்து error correction bits இதான் வந்து detection டிடெக்ஷன் ஆண்டு கரெக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம்லாம் எஸ்ஸுனா எரர் டிடெக்ட் பண்ணுறது எத்தனை பிட்டு அப்படின்றத ஃபைன் பண்ணுறோம் இதடின்ற போது error வந்து எத்தனை பிட்ஸை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எழுதிருக்கோம் நமக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ராப்ளம் தான் போகிறோம் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த பேரிட்டி செக் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் செவன் கமா ஃபோர் லீனியர் பிளாக் கோட் ஈஸ் கிவன் பை அதாவது ஹெச் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க செவன் கமா ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்மளை என்னென்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து லிஸ்ட் ஆல் த கோட் வெக்டர்ஸ் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபோர்த் ஒன் வந்து ஹவு மினி ஆர் கரெக்டட் அண்ட் டிடெக்டர் கேட்டுக்கான் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து H matrix கொடுத்திருக்காங்களா இப்ப H matrix நான் நாமக்கு என்ன தெரியும் parity check matrix parity check matrix parity check matrix always என்னது H equal to P transformation IQ அப்போ இதில் செகண்ட் ஹாஃப் இருக்கிறது ஃபுல்லும் என்னது ஐ மேட்ரிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஃபுல்லாம் என்ன மேட்ரிக்ஸ் பியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ பி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதணுன்னா நமக்கு என்ன வரும் ஒன் 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 ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் நமக்கு என்ன தான் வேணும் பி மட்டும்தான் வேணும் அப்போ பியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எழுதுனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றி எழுதணுன்னா நமக்கு வந்து வேல்யூ கிடைச்சிரும் பி மேட்ரிக்ஸ் ஒன் அப்போ இந்த ரோவை வந்து காலமாக எழுதுனா ஒன் ஒன் ஜீரோ நெக்ஸ்ட் இது எழுதுனா ஒன் ஒன் ஜீரோ ஒன் நெக்ஸ்ட் இது எழுதுனா ஒன் ஜீரோ ஒன் ஒன் இதான் வந்து பி மேட்ரிக்ஸ் பீன்றது என்ன தெரியும் சாப் மேட்ரிக்ஸ் இதோட சைஸ் என்ன இதோட காலம் சைஸ் வந்து ஃபோரு சாரி காலம் சைஸ் வந்து த்ரீ ரோ சைஸ் வந்து ஃபோர் அப்போ இதை வந்து என்ன எழுதலாம் ஃபோர் கிராஸ் த்ரீன்னு எழுதலாம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்டெயின் பண்ணியிருக்கோம் பி சப் மேட்ரிக்ஸ் பி சப் மேட்ரிக்ஸ் பி ஃபோர் க்ராஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் 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 ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் இதான் வந்து பி சப் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு பி மேட்ரிக்ஸ் இருக்குது அழகாக நம்ம என்ன பி மேட்ரிக்ஸ்லேருந்து என்ன ஃபைன் பண்ணலாம் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணலாம் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு என்ன தெரியும் ஜீனா பி சாரி first ஒன்று வந்து ஐண்டு P இதான் வந்து ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் தெரியும் பி matrix வந்து நம்ம என்ன எழுதுவோம் cross Q க்யூன்னு எழுதுவோம் அதே மாதிரி ஐ மேட்ரிக்ஸுக்கு கேன்னு எழுதுவோம் அதே மாதிரி ஜி மேட்ரிக்ஸுக்கு கே கிராஸ் என் எழுதுவோம் இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கதில் செவன் கம்மா ஃபோர் கொடுத்துருக்காங்க அப்போ லீனியர் பிளாக் ஒட்ஸ்னா என் கம்மா கே அப்போ என்னோட வேல்யூ செவன் கேவட வேல்யூ ஃபோர் என் ஈக்குவல் என்னன்னு பார்த்துருக்கோம் கொடுத்துருக்க கொஸ்டின்லருந்து என் ஈக்குவல் டு செவன் கே ஈக்குவல் டு ஃபோர் அப்போ என் செவன் கே ஃபோர் கே கிராஸ் இது கே இது க்யூ அப்போ கியூ என்னது 3, இப்படி ஃபைன் பண்ணலாம் இல்லனா கியூ ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் என் k கேன்னு தெரியும் அப்போ செவன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் என்ன தான் வரும் 3 தான் வரும் அப்போ மேட்ரிக்ஸ் g ஜிக்கு வந்து k cross n k4, n என் வந்து செவனு ஃபோர் cross செவன் ஈக்குவல் டு ஐக்கு வந்து என்ன வரும் கே ஐ கேனா என்னது ஃபோரு பீனா கே கிராஸ் க்யூ கேனா ஃபோர் க்யூனால் த்ரீ இந்த மாதிரி எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸாக எழுத போகிறோம் அதாவது நம்பர்ஸ் வேல்யூவாக எழுத போகிறோம் ஃபோர் கிராஸ் செவன் ஐ வந்து ஃபோர் இருக்கணும் அப்போ நமக்கு எத்தனை ரோ வரணும்னா ஃபோர் ரோஸ் வரும் அண்டு ஃபோர் காலம்ஸ் வரும் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் இதான் வந்து ஐ மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பி மேட்ரிக்ஸ் எழுதணுமா பி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன தெரியும் பி மேட்ரிக்ஸ் இது அப்போ இதை அப்படியே எழுதிடலாம் பி மேட்ரிக்ஸ்னால் என்ன ட்ரிப்புள் ஒன் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் இதான் வந்து ஜி மேட்ரிக்ஸ் ஃபோர் கிராஸ் செவன் இப்போ வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணியாச்சு ஜென்ரேட்டர் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு கோட் வெக்டர்ஸ் கோட் வெக்டர்ஸ்னா நமக்கு என்ன தெரியும் சி ஒன் கிராஸ் கியூ அதோடய சைஸ் நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எம்மு எம்மோட சைஸ் என்ன ஒன் கிராஸ் கே நெக்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன தெரியும் கே கிராஸ் க்யூ அப்படின்னு தெரியும் நமக்கு க்யூவோட வேல்யூ என்னென்னு தெரியும் த்ரீ கேவோட வேல்யூ ஃபோர் அப்போ வந்து சி மேட்ரிக்ஸ் வந்து ஒன் க்ராஸ் த்ரீ எம் மேட்ரிக்ஸ் அதாவது மெசேஜ் மேட்ரிக்ஸ் வந்து ஒன் கிராஸ் ஃபோர் பி சப் மேட்ரிக்ஸ் வந்து ஃபோர் கிராஸ் த்ரீன்னு தெரியும் இப்போ சி வந்து த்ரீ இருக்குது அப்போ வந்து என்னென்ன வரும் சி ஒன் சி டூ சி த்ரீன்னு வரும் நெக்ஸ்ட் வந்து எம்னால் ஃபோர்னு இருக்கணும் அப்போ என்ன வரும் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் பி மேட்ரிக்ஸ் என்னவோ அதை எழுதிடலாம் பி மேட்ரிக்ஸ் என்ன ட்ரிப்புள் ஒன் டபுள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் இதான் வந்து பி மேட்ரிஸ் இப்போ என்ன பண்ணும் இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும் அதாவது மெசேஜையும் நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு வந்து மெசேஜ் வந்து ஃபோர் பிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க என்ன பிட்ஸ்ன்னு தெரில அப்போ நம்ம அந்த ஃபோர் பிட்ஸ் காம்பினேஷனில் எழுதணும்னா ஜீரோ ஜீரோ ஜீரோலேருந்து லாஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் வரையும் நமக்கு அந்த காம்பினேஷனில் எழுதி ஃபைன் பண்ண போகிறோம் டேப்லேஷனில் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னா எம் ரோ காலையும் மல்டிப் பண்ணுவோம் எம் ஒன் எக்ஸ் ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் த்ரீ எக்ஸ்ஆர் ஜீரோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் எம் ஃபோர் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம் ஒன் எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் எம் த்ரீ எக்ஸ்ஆர் எம் ஃபோர் வரும் அப்போ இதை எழுதணுன்னா என்ன வரும் எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் த்ரீ எம் ஒன் xr m2 xr m4 m1 xr m3 xr 4 m4 இதான் வந்து c1 c2 c3 மாட்டுக்கு இது வந்து c1 இது c2 இது c3 இது வந்து n coder of ஹார்மிங் கோட்ஸ் அதாவது என் கூட ஹாமிங் கோட்ஸ் வந்து டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த என் டயக்ராம் எப்படி வரைகிற போகிறோன்னா இந்த சி ஒன் சி டூ சி த்ரீ வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம்ல அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு சி ஒன் ஈக்குவல் டு என்னது எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் த்ரீ சி டூ ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் ஃபோர் சி த்ரீ ஈக்குவல் டு எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் த்ரீ எக்ஸா எம் ஃபோருன்னு தெரியும் அப்போ இதை வந்து மெசேஜ் என்கோடர் இல்லைனா என்கோடராக ஹேமிங் கோடு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து டயக்ராம் என்ன பண்ணுறோன்னா நார்மலாக கோடர் வந்து ஹேமிங் கோட்ஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்த மெசேஜையும் இந்த கோட்ஸையும் கம்பைன் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ அதுக்கான டயக்ராம் வந்து எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம மெசேஜுக்கான டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம் மெசேஜ் என்னது எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் இதான் வந்து நம்ம கொடுக்குற மெசேஜ் இன்புட் சீக்வன்ஸ் இன்புட் பிட் சீக்வன்ஸ் நெக்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோரை வச்சு தான் எது ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஒன் சி டூ சி த்ரீ இப்போ நமக்கு சி ஒன்னா என்ன தெரியும் எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் த்ரீ அப்படின்னு தெரியும் அப்போ நம்ம என்னதெல்லாம் ஆட் பண்ணோம் எம் ஒன் ஆட் பண்ணும் நெக்ஸ்ட்டு எம் டூ நெக்ஸ்ட்டு எம் த்ரீ இது எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணி வரது தான் என்னது சி ஒன்னோட வேல்யூ நெக்ஸ்ட் ஒன் வந்து C2 டூ C2 என்னது M1, XR M2, XR M4, C2 கேண்ணா எம் ஃபோர் சீ என்ன வரணும் ஃபஸ்ட்டு எம் டூ சாரி எம் ஒன் எம் ஒன் இது மூணுத்தையும் XR பண்ணி வர்றதா எதோட வேல்யூ C2 டூவோட வேல்யூ நெக்ஸ்ட்டு சி த்ரீ சி த்ரீன்ற போது எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபோர் எம் போது அப்போ வரணும் எம்்ரீ எம் ஃபோர் இது மூணுத்தையும் எக்ஸார் பண்ணி வரது தான் சி ஓட வேல்யூ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் கோட் ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த எம் ஒன் வேல்யூவும் சேர்த்து எம் ஒன்றையும் சிமையும் தான் சேர்த்து எழுதும் அதனால என்ன பண்ணுறோம் ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்கிறோம் இதான் வந்து என்கோடருக்கான டயக்ராம் அதாவது என் கோடர் ஆஃப் ஹேமிங் கோட்ஸ்க்கான டயக்ராம் சப்போஸ் இந்த டயக்ராம் கொடுத்துட்டு நமக்கு கொஸ்டின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இந்த யூனிட் ஃபிஃப்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து டேப்லேஷன் எடுத்துருக்கோம் டேப்லேஷனில் ஃபஸ்ட்டு மெசேஜ் விட்டா நெக்ஸ்ட்டு செக் பிட்ஸ் நெக்ஸ்ட்டு கோடு விக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் த கோட் செக் பிட்ஸ்னால் என்னது சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஒன் சி டூ சி த்ரீன்றது இந்த equationல் இருந்து நம்ம வால்யூ எழுதியிருக்கோம் இப்போ எம் ஒன் எம் டூ 0 0 எம் ஃபோர் ஜீரோ ஜீரோ XR அப்போ எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ் எம் த்ரீ எம் ஒன் எம் டூ இப்போ சேம் பிட்ஸாக இருக்கனால ஜீரோவும் ஜீரோவும் எக்ஸ்ஆர் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஜீரோ XR 0 ஜீரோன்ற போது சேம் பிட்ஸாக இருக்கனால நமக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் அப்போ சிம்லராக எல்லாமே த்ரீ பிட்ஸும் ஜீரோவாக தான் இருக்குது அப்போ இது ஃபுல்லுமே என்ன தான் வரும் ஜீரோ கோடு எக்டாஸ்ன்ற போது இந்த மெசேஜ் பிட்ஸையும் இதையும் சேர்த்து எழுதுகிறோம் அப்போ சேர்த்து எழுதுறோம்னா ஜீரோ 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 நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் த கோட் வெயிட் ஆஃப் த கோட்னா இதில் வந்து எவ்வளோ ஒன்ஸ் இருக்கோ அதுதான் வந்து வெயிட் ஆஃப் த கோடு இதில் வந்து ஜீரோ ஒன்ஸ் இருக்குது அப்போ இது வந்து என்ன எழுதுகிறோம் ஜீரோ அப்படின்னு எழுதுகிறோம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜீரோ 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 ஒன் என்னது இப்போ எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ ஜீரோ ஜீரோ பண்ணோன்னா எக்ஸ்ஆர் பண்ணோன்னா ஜீரோ எக்ஸ்ஆர் எம் த்ரீ ஜீரோ பண்ணோன்னா ஜீரோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து சி டூ எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் ஒன் எம் ஒன் எக்ஸ்ஆர் என்ன இருக்குது எம் ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ எக்ஸ்ஆர் எம் டூ ஜீரோ எக்ஸ்ஆர் எம் ஃபோரோட வேல்யூ ஒன் ஜீரோ ஜீரோவை பண்ணால் நமக்கு 0 வரும் ஜீரோ ஒன்று எக்ஸ்ஆர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் நெக்ஸ்ட் சிம்ளராக எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபோர் எம் ஒன் ஜீரோ எம் த்ரீ வந்து ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன்று ஜீரோ 0 பண்ணால் ஜீரோ ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும் இப்போ கோட் வெக்டாஸ்ன்ற போது எல்லாமே எழுதுனா ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் ஒன் அப்போ இதில் எத்தனை மவுன்ஸ் இருக்குது த்ரீ ஒன்ஸ் அப்போ வெயிட் ஆஃப் த கோட் வந்து த்ரீ நெக்ஸ்ட் சிம்ளராக அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ இப்போ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ இப்போ ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் ஜீரோ ஜீரோ எக்ஸ்ஆர் பண்ணோன்னா ஜீரோ அப்போ ஒன்று ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் பண்ணோன்னா ஒன் வரும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிம்ளராக அதே மாதிரி எம் ஒன்னா ஜீரோ எக்ஸ்ஆர் எம் டூனா ஜீரோ நெக்ஸ்ட் எம் ஃபோர்னா ஜீரோ ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் பண்ணோன்னா ஜீரோ தான் வரும் நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம் ஒன் எம் த்ரீ எம் ஃபோர் எம் ஒன்னா ஜீரோ எக்ஸ்ஆர் நெக்ஸ்ட் ஒன் வந்து எம் த்ரீ வந்து ஒன்று எக்ஸ்ஆர் எம் ஃபோர் வந்து ஜீரோ பண்ணோன்னா ஜீரோவும் ஒன்று எக்ஸ்ஆர் பண்ணோன்னா ஒன்று ஒன்னையும் ஜீரோவும் எக்ஸ் ஆர் பண்ணோன்னா நமக்கு ஒன் தான் கிடைக்கும் அப்போ சேர்த்து எழுதணா ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் இதில் வந்து த்ரீ ஒன்ஸ் இருக்கு அப்போ இதோட வெயிட்டும் த்ரீ தான் நெக்ஸ்ட் சிம்ளரா ஜோ ஜ ஒன் ஒன் ஃபஸ்ட் ஒ எம் ஒன் எம் டூ எம் த்ரீ ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் இது பண்ணோன்னா என்ன வரும் ஒன் எம் ஒன் எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் எம் ஃபோர் ஜீரோ ஜீரோ பண்ணால் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் பண்ணால் ஒன் நெக்ஸ்ட்டு எம் ஒன் ஜீரோ XR M3 த்ரீயோட வேல்யூ வந்து ஒன்று XR M4 ஃபோரோட வேல்யூ ஒன்று ஜீரோயும் ஒன்று எக்ஸ்ஆர் 1, ஒன்று எக்ஸ்ஆர் ஒன்று அப்போ சேம் பிடிச்சா இருந்துச்சுன்னா ஜீரோ அப்போ ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் டபுள் ஒன் ஜீரோ அப்போ இதில் ஃபோர் ஒன்ஸ் இருக்குது அப்போ இதோட வெயிட் வந்து ஃபோர் நெக்ஸ்ட் வந்து ஜீரோ 1, ஜீரோ 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 எக்ஸ்ஆர் 1 எக்ஸ்ஆர் ஜீரோ ஜீரோவும் ஒன்றையும் xr பண்ணா 1 xr 0 பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிம்ளராக அதே மாதிரி எம் ஒன் எம் டூ எம் ஃபோர் ஜீரோ 1 பண்ணால் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ ஒன் எக்ஸ்ஆர் சாரி ஒன் எக்ஸ்ஆர் ஜீரோ பண்ணால் நமக்கு ஒன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சிம்ளராக எம் ஒன்னோட வேல்யூ வந்து ஜீரோ எக்ஸ்ஆர் எம் த்ரீ எக்ஸ்ஆர் ஜீரோ 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 எக்ஸ்ஆர்

ஜோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து எம் ஒன் ஜீரோ எக்ஸ்ஆர் எம் த்ரீ வந்து ஜீரோ எக்ஸ்ஆர் எம் ஃபோர் வந்து ஒன் ஜீரோ ஜீரோ பண்ணால் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் 1, ஒன் இப்போ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன்னோட வேல்யூ பார்த்தா ஒன் டூ த்ரீ ஃபோர் இதோட வெயிட் வந்து நெக்ஸ்ட்டு ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ எம் ஒன் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் எக்ஸ்ஆர் ஒன் ஜீரோவும் ஒன்றையும் பண்ணால் ஒன்று எக்ஸ்ஆர் ஒன் 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 எக்ஸ்ஆர் பண்ணோன்னா ஜீரோ நெக்ஸ்ட்டு ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் எக்ஸ்ஆர் ஜீரோ ஜீரோவும் ஒன்றையும் பண்ணோன்னா ஒன்று ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ பண்ணால் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ ஜீரோவும் ஒன்றையும் பண்ணால் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ பண்ணால் ஒன் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன் சேர்த்து எழுதணும் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ ஜீரோ டபுள் ஒன் இதோட வெயிட் பார்த்தோன்னா ஃபோர் நெக்ஸ்ட்டு ஜீரோ ஒன் ஒன் அப்போ எக்ஸ்ஆர் பண்ணால் எம் ஒன் ஜீரோ எக்ஸ்ஆர் ஒன்று எக்ஸ்ஆர் ஒன்று ஒன்று எக்ஸ் ஒன் எக்ஸ்ஆர் ஒன் ஜீரோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ எக்ஸ்ஆர் எம் டூ எக்ஸ்ஆர் ஃபோர் ஒன்று ஜீரோவும் ஒன் எக்ஸ்ஆர் பண்ணால் ஒன்று ஒன் எக்ஸ்ஆர் ஒன் 1 ஒன்று எக்ஸ்ஆர் பண்ணால் ஜீரோ நெக்ஸ்ட் எம் ஒன் ஜீரோ எக்ஸ்ஆர் எம் த்ரீ ஒன்று எக்ஸ்ஆர் எம் ஃபோர் ஒன்று பண்ணனா ஒன்று எக்ஸ்ஆர் ஒன் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ அப்போ ஜீரோ ட்ரிப்புள் ஒன் ஜீரோ ஜீரோ இதோட வெயிட்டு த்ரீ நெக்ஸ்ட் ஒன்று ஒன் ஜீரோ அப்பா அப்போ ஒன் எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ ஒன் ஜீரோ எக்ஸர் பண்ணால் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ அப்போ இதோட வேல்யூ வந்து ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன் எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ ஒன் ஜீரோ எக்ஸர் பண்ணால் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ அப்போ இதோட வேல்யூ ஒன்று நெக்ஸ்ட்டு எம் ஒன் ஒன்று எக்ஸ்ஆர் ஜீரோ எக்ஸ்ஆர் ஜீரோ

சின்ன வேல்யூ மினிமம் வேல்யூவில் இருக்கும் எப்போவுமே டி மினிமமோட வேல்யூ ஜீரோ வராது ஜீரோக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா த்ரீ தான் இருக்கும் அப்போ டி மினிமமோட வேல்யூ வந்து என்னென்னா த்ரீ அப்போ டி மினிமம் ஈக்குவல் டு த்ரீ அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து த்ரீ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஃபைன் பண்ண போகிறோம் எரர் டிடெக்ஷன் எரர் டிடெக்ஷனுக்கு நமக்கு என்ன ஃபார்மில் தெரியும் டி மினிமம் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஒன் எஸ்ன்றது டிடெக்ட் பண்ணுறோம் டி மினிமம் ஈக்குவல் டு என்னது த்ரீ த்ரீ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் ஒன் அப்போ எஸ் இந்த ஒன்னை வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்போ த்ரீ மைனஸ் ஒன் அப்போ டூ அப்போ நம்ம டிடெக்ட் பண்ணுற எரரோட பிட்ஸ் வந்து எத்தனா டூ பிட்ஸ் அப்போ டூ எரர்ஸ் டிடெக்டட் இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க எஸோட வேல்யூ என்னது டூ அப்போ டூனா அப்போ டூ எரர்ஸ் டிடக்டட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏர்ஆர் கரெக்ஷன் ஏர்ஆர் கரெக்ஷனுக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் டி மினிமம் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டூ டி ப்ளஸ் ஒன்னுன்னு தெரியும் டி மினிமம் த்ரீ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டூ டி ப்ளஸ் ஒன்று இந்த ஒன் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா த்ரீ மைனஸ் ஒன் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டூ டி அப்போ டூ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு டூ டீன் வரும் இப்போ இந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகிரும் பேலன்ஸ் ஒன் தான் இருக்கும் ஒன் அப்போ டியோட வேல்யூ வந்து ஒன் அப்போ நம்ம எத்தனை எரர் வந்து கரெக்ட் பண்ணுறோம் ஒன் எரர் கரெக்ட் பண்ணுறோம் ஒன் எரர் வில் பி கரெக்டர் இதான் வந்து ஹேமிங் கோர்ஸ்க்கான ப்ராப்ளம் அண்ட் அதோட சால்விங் சொல்யூஷன்